என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைக்கு தான் பேர் வைக்க போறாங்க, மறந்துட்டீங்களா? வாங்க, முறைச்சு பார்த்த ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க. உங்க மடி மேல உட்கார வச்சுதான் பேர் வைக்கணும். உள்ள வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, குழந்தையும் தோப்பனாரையும் அழைச்சிட்டு வாங்க. போங்க. நீ இருமா, நீ போய் கூப்பிட்டா அவன் வரமாட்டான். நான் போய் அவனை கூப்பிட்டுட்டு குழந்தைய எடுத்து வந்துடுறேன். விஜயா, குழந்தை எங்கம்மா காணா? என்னம்மா குழந்தை எங்கம்மா காணா? காணுமா, இங்க தானே தூங்க வச்ச. காவேரி, என்னங்கம்மா குழந்தைய பார்த்தாடி? நான் பாக்கலையே, உள்ள வேலையா இருந்தேன். இப்ப குழந்தை யாராவது தூக்கி வச்சிருக்காங்களா? என்ன நின்றுகிட்டு இருக்கீங்க? போய் என்னன்னு பாருங்க. என்னங்க என்னங்க என்ன என்னங்க? தொட்டியில படுத்திருந்த குழந்தைய காணுங்க. குழந்தைய காணுமா? ஐயா தேடுங்க, எங்க தேடுங்க. தபார் கண்ணா, குழந்தைங்கள ரெண்டே ஜாதி தான் உண்டு, ஒண்ணு ஆண் ஜாதி, இன்னொன்னு பொன் ஜாதி. ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, குழந்தைங்க ஆழும். ஒண்ணு பசிச்சா ஆழும், இல்ல வலிச்சா ஆழும். இப்ப நீ எதுக்காக அழுற? உனக்கு பசிக்குதா இல்ல வலிக்குதா? சொல்லி புட்டாழு, சொல்லாம அழுத. எனக்கு கோவம் வந்துடும். உங்க அம்மா வந்து இட்டு போய் விட்டுருவேன் சொல்லிட்டேன். ரெண்டே ஜாதி தான் உண்டு, ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று பொன் ஜாதி. ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, குழந்தைங்க ஆழும். ஒண்ணு பசிச்சா ஆழும், இல்ல வலிச்சா ஆழும். இப்படி எதுக்காக அழுற? உனக்கு பசிக்குதா இல்ல வலிக்குதா? சொல்லி விட்டாரு, சொல்லாம அழுத. எனக்கு கோவம் வந்துடும். உங்க அம்மா வந்து இட்டு போய் விட்டுருவேன் சொல்லிட்டேன். சொல்லுங்க, என் குழந்தை எங்க இருக்கு? ஏன் பேசாம இருக்கீங்க? நிச்சயமா உங்களுக்கு தெரியாம அந்த குழந்தை எங்க போயிருக்க முடியாது. அதை மறைச்சிட்டீங்களா இல்ல கொண்டுட்டீங்களா சொல்லுங்க. அந்த குழந்தை உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க. அந்த பச்சை குழந்தைய பழி வாங்கிடாதீங்க. சொல்லுங்க, என் குழந்தை எங்க இருக்கு? அதுக்கு நீங்க பேர் வைக்காட்டி கூட பரவாயில்ல, அது உயிரோட இருக்கட்டும். சொல்லுங்க, அந்த குழந்தை எங்க இருக்கு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? அந்த குழந்தை எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க? அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க, அந்த குழந்தை எங்க இருக்கு? என்ன பண்ணீங்க? அந்த குழந்தைய என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என் குழந்தை என்ன பண்ணீங்க? ஐயோ விஜயா, விஜயா, தெரியாது. கத்துச்சு, அதுக்கு குடுக்க என்கிட்ட பால் அருகுது, சாராயமும் சாதனா கடை பஜ்ஜியும் தான் இருக்குது. பசியில எங்க செத்துட போதோன்னு தூக்கின்னு ஓடாந்து விட்டுட்டேன். தம்பி மன்னிச்சுக்கப்பா, அடுத்த தடவை குழந்தைய குடுக்கணும்னா முதல்ல அது ஆகாரம் சாப்பிட்டுக்கு நீ செக் பண்ணிட்டு சொல்லு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா?
பச்சை குழந்தைய மறைச்சு வைக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? கொலகாரனுக்கு கூட குழந்தைக்கு கெடுதல் நினைக்கணும்னு தோணாதுப்பா. உனக்கு எப்படா இப்படி எல்லாம் தோணுது? இவங்கிட்ட அப்புறமா பேசிக்குவோம். முதல்ல குழந்தைக்கு பேர் வைக்கணும். செல்லம்